ராம்குமார் வழக்கினுடைய மர்மங்களை குறித்துதான் இன்னைக்கு பேச போறோம். கமெண்ட்ஸ்ல நிறைய நண்பர்கள் திரும்ப திரும்ப கேட்ட ஒரு கேஸ் ராம்குமார் கேஸ். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய மனசாட்சியை உடுக்கிய ஒரு வழக்குனா அது ஸ்வாதி ராம்குமார் வழக்கு. அந்த வழக்குல யாரும் எதிர்பார்க்காத ஒரு முக்கியமான திருப்பு முனை சம்பவம் நடைபெற்றிருக்கு. எஸ் இன்னைக்கு ராம்குமார் வழக்கினுடைய அந்த திருப்பு முனையை குறித்து தான் எல்லோருக்கும் புரியும்படி தெளிவா சுருக்கமா பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட். முதல்ல ஒரு அறிவிப்பு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஸ்பாட்டிஃபைல ராஜ்மோகனுடைய எக்ஸ்க்ளூசிவ் பாட்காஸ்டிங் உங்க வீட்டு பிள்ளை, நம்ம வாழ்க்கைய வீட்டை அலங்கரிக்கும் உறவுகளை அவர்கள் தரக்கூடிய இம்பாக்ட பத்தி எல்லாம் வாராவாரம் ஆரவாரமா உங்ககிட்ட ஸ்பாட்டிஃபைல எக்ஸ்க்ளூசிவா பாட்காஸ்ட்ல பேசுறேன். இன்னைக்கு அப்பாவை குறித்து பேசியிருக்கேன். பிளீஸ் ஸ்பாட்டிஃபை டவுன்லோட் பண்ணுங்க, ஸ்பாட்டிஃபைல உங்க வீட்டு பிள்ளைய நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரைட். 2016 ஒரு ஜூன் மாதத்தினுடைய இறுதி, நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல காலையில 7 மணிக்கு அப்படியே பரபரப்பா இருந்தது. அந்த ரயில்வே ஸ்டேஷனை என்னால மறக்கவே முடியாதுங்க. என் கெரியருடைய ஸ்டார்டிங்ல ஒரு லோவர் மிடில் கிளாஸ் வீட்டு பையன் நானு. எங்க வீட்டுல எல்லாம் வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்து 50 பைசா 1 ரூபாய் கொடுத்து அந்த திருவிழி ஒரு டிவி தான் இருக்கும், அதை தூங்கிக்கிட்டு ஜன்னல்ல தூங்கிக்கிட்டு டிவி பார்த்த பையன் நானு. எனக்கு மீடியால சேரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அந்த நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல காலை 7 மணிக்கு இறங்கிதான் ஷேர் ஆட்டோல நான் விஜய் டிவிக்கு அன்னைக்கு நுங்கம்பாக்கத்துல விஜய் டிவி போவேன். அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிதான் அடிச்சு பிடிச்சாங்கிறத ரேடியோ 1 பண்பலைக்கு நான் வந்து வேலைக்கு போவேன். அந்த காலையில 7 மணிக்கு அந்த சிற்றுண்டி இருக்கும், ஒரு சின்ன ரயில் விகாரில் 3 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு கிடைக்கும், 4 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு கிடைக்கும், அதை வாங்கி அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு எல்லோரும் ஓடுவோம். அப்படிப்பட்ட அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல 7 மணிக்கு அதே போல அத்தனை வருஷம் கழிச்சு ஒரு இளம்பெண், ஸ்வாதின்ற ஒரு இளம்பெண் வெயிட் பண்றாங்க வேலைக்கு போறதுக்காக. ஒரு மர்ம நபர் வந்து துள்ள துடிக்க வெட்டி கொலை செய்கிறார். பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்துது, நிறைய கேள்விகள். ஏன் அங்கிருந்து யாருமே தட்டி கேட்கல? அங்க அத்தனை வியாபாரிகள், பொதுமக்கள், பெரியவங்க, சின்னவங்க, இளைஞர்கள் அத்தனை பேர் இருந்தாங்களே. கையில கத்தியோட வந்துட்டா அவங்களுடைய வீரம் எல்லாம் பறி போயிடுமா? அந்த உயிர் எவ்வளவு விலைமதிப்பு இல்லாதது? இன்னும் 1000 கேள்விகள், பெரும் கோபம். அதை விட பெரும் கோபம் எப்ப தெரியுமா வந்தது? சரி, யாரா கொலையாளி? சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல சிசிடிவி கேமராவே இல்லைன்னு. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல மட்டும் இல்ல, பல முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல பெண்கள் நிறைய வந்து போகக்கூடிய பல இடங்கள்ல ஒத்த சிசிடிவி கேமரா மாட்டல. நகை கடைகள்ல, சின்ன சின்ன பொட்டி கடைகள்ல, சினிமா தியேட்டருடைய அந்த டிக்கெட் கவுண்டர்ஸ்ல சைக்கிள் பார்க் பண்ணுவாங்களே 2 ரூபா 3 ரூபாய்க்கு, அந்த பார்க்கிங்ல, ஓபன் பார்க்கிங் ஸ்பேசஸ்ல, எல்லா இடத்துலயும் சாராய கடை முதற்கொண்டு சிசிடிவி கேமரா இருந்தது. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த நடுத்தர வீட்டு குழந்தைகள் வந்து போறாங்களே, அவங்களுக்கு ஒரு சிசிடிவி கேமரா இல்லையான்னு பெரும் கேள்வி எழுந்தது. அவசர அவசரமாக நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல சிசிடிவி போட்டாங்க. அங்க மட்டும் இல்ல, பல முக்கியமான இடங்கள்ல சிசிடிவி கேமரா போடப்பட்டது. பின்னாளில் சென்னை என்பது தேர்டு என்று சொல்லப்படுகிற சிசிடிவி கேமராக்களின் நிறைந்த நகரமாச்சு. உலகத்திலேயே நிறைய சிசிடிவி கேமராக்கள் நிறைந்த நகரமாக சென்னை மாறியது. அதற்கான விதை அந்த அப்பாவி ஸ்வாதி போட்டது, அந்த உயிர் பறி போனது. சரி, இது ஜூன் மாதத்துடைய இறுதியில ஸ்வாதி இறந்து போனாங்க. இந்த வழக்குல அடுத்த கட்ட முன்னேற்றம் நிகழ்வதற்கு காரணமும் ஒரு சிசிடிவி கேமரா தான். அது எங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில், கடைகள்ல, ஹாஸ்டல்ஸ்ல இருந்த சிசிடிவி கேமரா எல்லாம் பாக்குறாங்க. சரியா இந்த சம்பவம் நடந்த அந்த இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரு மர்ம நபர் வந்து இந்த சம்பவம் முடிந்த அதே டைம் ஃப்ரேம்ல டக்குன்னு அதே மாதிரி பரபரப்பா அதே வந்த ரூட்ல எஸ்கேப் ஆறாப்ல அந்த விஷுவல்ஸ் சர்ஃபேஸ் பண்றாங்க. மெலிந்த தேகம், கருப்பு நிறம், வெள்ளை கருப்புல கட்டம் போட்ட சட்டை, ஒரு பேக் பேக்க போட்டுக்கிட்டு அவசரமா வந்து அவசரமா போற அந்த கேரக்டர் போட்டு திரும்ப திரும்ப சர்ஃபேஸ் பண்றாங்க. அந்த விஷுவல்ஸ் அடிப்படையை வச்சு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிற போலீஸ் நியர்பை ஹாஸ்டல்ல அதே மாதிரி ராம்குமார் என்ற ஒரு பையன் தங்கி இருக்கிறாங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. போய் பார்த்தா அங்க அந்த பையனை காணும். நெருங்கிட்டாங்க. அப்ப இவனா தான் இருக்கும், இந்த ஆளாதான் இருக்கும், அந்த ஆள் எப்படியும் நம்ம பிடிச்சிடணும்னு ஒரு சிறப்பு படி என்ன பண்றாங்க, திருநெல்வேலிக்கு போய் அந்த குக்கிராமத்துக்கு போய் ரகசியமா கேம்ப் போட்டு நள்ளிரவு வரை காத்திருந்து நள்ளிரவுல அந்த பர்டிகுலர் வீட்டை சுத்து போட்டு அவனை பிடிக்க போகும்போது வீட்டுல இருந்து கொள்ள பக்கமா எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாரு ராம்குமார். பிறகு பிடிக்கப்படுகிறார். பிடிபடும் போது கூட கையில இருந்த 1 ரூபா பிளேட வச்சு கழுத்த விட்ட முயற்சி செய்ததாக போலீசாரால் கூறப்பட்டது. ஒரு பக்கம் போலீஸ்க்கு பாராட்டு, ஏன்னா ஜூன் எண்ட்ல ஸ்வாதி இறந்தாங்க, ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லயே ராம்குமார் அக்யூஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்றாங்க, பெரும் பாராட்டு. இன்னொரு பக்கம் வந்து சிசிடிவிகளை குறித்த பெரும் டிபேட்ஸ் எல்லாம் நிகழுது. சோ ஜூலை மாதம் முதல் வாரத்தில் கைது செய்யப்பட்ட ராம்குமார் புழல் சிறையில் அடைக்கப்படுகிறார். அதோடு கேஸ் முடியல. அடுத்து செப்டம்பர் மாதத்தில் ஒரு நாள் பரபரப்பாக புழல் சிறை மாறுகிறது. ராம்குமார் அந்த இடத்துல இருந்த ஒரு ஒயரை வாயால பிடிச்சு கவ்வி இழுத்து அதனால கரண்ட் ஷாக் அடிச்சு அவரை ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஜிஹெச் கொண்டு போனா போற வழியில ஆம்புலன்ஸ்லயே அவருடைய உயிர் போயிருச்சு என்று சொல்லப்பட்டது.
அதன் பிறகுதான் வரிசையா மனித உரிமை ஆர்வலர்கள் ராம்குமாருடைய குடும்பத்தார் அவருடைய வழக்கறிஞர்கள்லாம் பல்வேறு கேள்விகளை கேட்கிறாங்க. முதல் விஷயம், ஒரு சிறைச்சாலைக்குள்ளாரு புழல் மாதிரி ஒரு பெரிய ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஜெயில் உள்ளாரு ஒரு ஓப்பன் ஒயர் கிடைக்குமா? அதுவும் ஆக்சஸ் டு தட் ஓப்பன் எலக்ட்ரிசிட்டி, ஒரு ஒரு அபாயகரமான ஒரு விஷயத்துக்கு அந்த ஆக்சஸ் வந்து ஒரு கைதி கிடைக்குமா? சரி, அதை வாயில வச்சு இழுத்து இறந்தார் என்பதற்கு யாரு வந்து ஆதாரம்? மருத்துவ சான்று இருக்கா? இப்படி வரிசையாக கேள்விகள். இந்த கேள்விகளின் போது ஒரு அறிக்கை வருது. என்னது? இந்த பிரேத பரிசோதனைலாம் முடித்து வந்த மருத்துவ அறிக்கையில இவருடைய உடம்புல வந்து அப்படி குறிப்பிடத்தகுந்த காயங்கள்லாம் இருக்கான்னு பார்த்தா பெரிய காயங்கள் இல்லை. அது மட்டும் கிடையாது, இவரை கொண்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல காமிச்சாங்களே, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஒரு தகவல் சொன்னாங்க. என்னன்னா, இவர் இங்க கொண்டு வரும்போதே பிராட் டெட், அவர் இங்க வரும்போதே இறந்துதான் இருந்தார் என்று சொல்லப்பட்டது. உடனே ராம்குமாருடைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா, மனித உரிமை ஆணையத்துக்கிட்ட இந்த கேஸை கொண்டு போறாங்க. மனித உரிமை ஆணையம் இந்த கேஸை விசாரித்தது. பல்வேறு சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டார்கள். சிறைத்துறையுடைய மருத்துவர் விசாரிக்கப்பட்டார். இவங்களை ஜிஹெச்ல விசாரித்த மருத்துவர் விசாரிக்கப்பட்டார். பல சிறைத்துறை அதிகாரிகள் விசாரிக்கப்பட்டார்கள். இன்று இந்த 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 வீடியோ நாம் எடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு ஆவணம் வந்து ரிலீஸ் ஆயிருக்காது. என்னன்னா, இந்த ராம்குமாருடைய பாடியை ஆய்வு செய்த ஜிஹெச் இந்த ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், தடயவியல் நிபுணர்கள், மறு ஆய்வு செய்தவர்கள்லாம் ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா, ஒரு ஷாக் அல்லது ஒரு ஒரு ஒயரை பிடித்து வாயில கடிச்சு இழுத்த ஒரு மனிதன் இறந்து போனா அவர் உடம்புல என்னென்ன தடைகள் இருக்கணும்? அவருடைய உதட்டு பகுதி முதல்ல அப்படியே அந்த எலக்ட்ரிசிட்டியால பாதிப்படைஞ்சிருக்கும். பின்பு நாக்கு, பின்பு தொண்டை, பின்பு நுரையீரல், இதயம், கிட்னி வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இருக்கும். ராம்குமார் உடலில் அப்படி ஒரு காயம் கூட இல்லை. அவர் உடம்புல வேறு வகையான 10+ காயங்கள் இருக்கு. அந்த 10+ மேற்பட்ட காயங்கள்ல ஒரு காயம் கூட எலக்ட்ரிசிட்டி சார்ந்த காயங்கள் இல்லை. இத சிறைத்துறை மருத்துவர் இருக்கார் பாருங்க, அவர் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணவர். அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு இந்த விசாரணை ஆணையத்துக்கிட்ட. என்ன சொல்றாரு அவரு? எனக்கு வந்து நான் அப்ப வீட்டுல இருந்தேன், இந்த மாதிரி ராம்குமார்னு ஒரு கைதி வந்து ஒயரை கடிச்சிட்டாருன்னு சொல்லப்பட்டது. ஓடி வந்த ஒரு 10 நிமிஷத்துல நான் சம்பவ இடத்துக்கு போயிருப்பேன். அவருடைய பல்ஸ் செக் பண்ண பல்ஸ் குறைவா இருந்தது. ஆனா அன்னைக்கு நான் ஹார்ட்டை வந்து ஹார்ட் பீட்டை செக் பண்ண வேண்டிய அளவுக்கு எனக்கு தேவை இருந்ததா தெரியல. அவருடைய ஹார்ட் பீட்டை எல்லாம் இன்க்ரீஸ் செய்வதற்காக நான் வந்து ஊசி மூலமாக மருந்து மற்றும் முதலுதவிகளை செய்து உடனடியாக அவரை பெரிய மருத்துவமனை கொண்டு போக சொல்லி அறிவுரை வழங்கினேன். பின்பு அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக அங்கிருந்து எடுத்து சென்றார்கள்னு சொல்றாரு. இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஜிஹெச்ல இவரை இந்த இவருடைய பிரேதத்தை இவருடைய அங்கு கொண்டு வரப்பட்ட போது பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான தகவல் என்னன்னா, ஒரு மனிதன் இறந்த பிறகு அவருடைய உடல் வந்து கொஞ்ச நேரத்துக்கு நம்ம அசைக்கலாம், அவரை கையாளலாம் ஓரளவுக்கு. அது மாதிரி விஷயங்கள்ல பொது வாழ்க்கையில நண்பர்களுடைய வீடுகள்ல நம்ம வீடுகள்ல மாதிரி ஏதாவது ஒரு 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 இடப்பு நிகழ்ந்துருச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ண உங்களுக்கு தெரியும். ஒரு குறைந்த நேரத்துக்கு நம்ம அதை வந்து ஈஸியா இருக்கும், அந்த பிரேதத்தை கையாளுவது ஈஸியா இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்பு அந்த உடல் இறுகிடும், அப்படி உரைச்சு போயிடும். அட்லீஸ்ட் ஒரு 8 to 10 hours மேல அந்த உடல் வந்து இறுகி போயிடும். ராம்குமாரை ஆம்புலன்ஸ்ல அவசரமா, ஒரு ஆம்புலன்ஸ் பெரிய டிராபிக் ஜாம்ல மாட்டாது, வேகமா வந்துடலாம். டிராபிக்ல வந்தாலுமே ரொம்ப நேரம் ஆக முடியாது, புழல் டு ஜிஹெச் வேகமா வந்துடலாம். அப்படிப்பட்ட ஜெயில் ஆம்புலன்ஸ்ல கொண்டு வரப்பட்ட ராம்குமாரின் உடல் இறுகி விரைத்து போயிருந்தது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் மிக முக்கியமான ஆதாரங்கள். அடுத்த கட்ட விசாரணை December 1st மனித உரிமை ஆணையத்தில் நடைபெறப் போகிறது. ஸ்வாத்தியை ராம்குமார் கொன்றாரா? ஆஸ் பர் எவிடன்சஸ் இப்போ வரைக்கும் இந்த வழக்கில் அப்படித்தான் சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. அந்த வழக்கும் முடியல. ராம்குமார் கரண்ட் ஷாக் அடித்து இறந்திருக்கிறாரா? இப்போது வரை வந்த ஆதாரங்களின்படி ஒரு குழந்தை கூட சொல்லிடும், அதற்கான வாய்ப்புல ராஜா வாய்ப்பு ரொம்ப கம்மி என்றுதான் சொல்லும். மனித உரிமை ஆணையம் அடுத்து இந்த வழக்கில் என்ன மாதிரியான தீர்ப்பு வழங்கும் அது அடுத்தடுத்த ஹியரிங் December 1st தெரிந்துவிடும். இந்த வழக்கில் ஸ்வாத்தியை கொன்ற ராம்குமாருக்கு தண்டனை தர வேண்டும் என்று ஒட்டுமொத்த சோசியல் மீடியா எக்கோ சிஸ்டமும் அன்று பேசியது உண்மைதான். ஆனால் ஒருவேளை ராம்குமார் குற்றவாளியே இல்லை, அவரை ஃப்ரேம் செய்து அந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி செய்தாங்க. இது சம்பந்தமா எடுக்கப்பட்ட நுங்கம்பாக்கம் கொலை வழக்கு படத்தை கூட உள்ளவரோட பல்வேறு பிரச்சனைகள் பண்ணாங்கன்னா, நாம் உண்மையிலேயே பொதுமக்களினுடைய மனசாட்சியை உழுப்பி கேள்வி கேட்டதை போல அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பல அதிகாரிகளினுடைய மனசாட்சியும் கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இது. மனித உரிமை ஆணையம் December 1st என்ன செய்ய போகிறார்கள், வழக்கு எதை நோக்கி போகிறது, அதையும் நாம் வந்து குறிப்பிட்டு இந்த ராஜ்மோகன் ரிப்போர்ட்ல பதிவா நம்ம கொண்டு வருவோம். வேற எந்த விஷயத்தை பத்தி பேசலாம் கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த செய்தி உங்க நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும், நம்பிக்கையோடு வாழ்ந்திருப்போம். நன்றி, வணக்கம்.